இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நாட்டுக்கோழி சில்லி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வந்துருச்சு, நம்ம இதை எடுத்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த மசாலாவெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் 10 காஞ்ச மிளகாயை சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் தயிர், 5 பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/4 லெமன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைனா நம்ம 2வது சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. வேறு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம், மசாலா மட்டும்தான். நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். சிக்கனை மசாலா போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், இப்போ எடுத்துருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா இதுலேயும் மாவு தான் போட்டு செய்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாவுலாம் இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் போட்டு செய்கிறோம். சிக்கன் வெந்துருச்சு. நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து மாவு போடாத சில்லி சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.